வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஓபிசி சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் த்ரூ இசேவை மூலமாக. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிடிஎன் இசேவை வெப்சைட்டில் போய் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் லாகின் வந்துட்டு டிபார்ட்மெண்ட் வைஸாகவும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சிட்டிசன் லாகினும் பண்ணிக்கலாம். டிபார்ட்மெண்ட் லாகின் வந்து த்ரூ இசேவை மூலமாக தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உள்ளே லாகின் ஆனதுக்கப்புறம் ரைட் சைடில் இருக்க மெனுவில் மூணாவது மெனு சர்வீசஸை செலக்ட் பண்ணுங்கள். அதில் இருக்கிற டிபார்ட்மெண்ட்லாம் காமிக்கும், அவைலபிள் சர்வீஸ் அவைலபிள் இருக்க டிபார்ட்மெண்ட்லாம் காமிக்கும். அதில் வந்துட்டு நமக்கு தேவையான ஓபிசி சர்டிஃபிகேட் வந்துட்டு ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்டு கீழே இருக்கும். ஸோ நம்ம ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணணும். ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணிட்டோம்னா அதில் கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் வந்துட்டு நமக்கு தேவையான ரெக்கார்ட்ஸ் ஷோ பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம், 10, 20, 50 வரைக்கும். அதில் ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை ஆன்லைன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் சர்டிஃபிகேட். செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு நம்ம அடுத்த பேஜுக்கு போவோம். இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, நிறைய கவர்மெண்ட் ஜாப், அதாவது ஸ்டேட் லெவல் இல்லாமல் சென்ட்ரல் லெவல் பேங்க் ஜாப்ஸ், இந்த இதுக்கெல்லாம் நிறைய தேவைப்படும். ஸோ அதனால் வந்துட்டு ஓபிசி சர்டிஃபிகேட் எவ்ரி எக்ஸாமர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்துட்டு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் கேட்கும். அதில் என்னென்ன டாக்குமெண்ட்டு வேணும்னு அதில் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் பார்த்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் கேர் நம்பர் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா, கேர் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுடைய ஃபாதர் நேம் அல்ல உங்களுடைய மொபைல் நம்பர் இல்லை உங்களுடைய இமெயில் ஐடி மூலமாக சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உண்டான கேர் நம்பர் டீட்டெயில் வந்துடும். அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பட்டனை கொடுத்தீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளிகேஷன் ஃபார்முக்கு டைரெக்டாக போயிடும். இன்க்ளூட் உங்களுடைய அனைத்து டீட்டெயிலும் ஆல்ரெடி அதில் வந்துட்டு ஃபில் ஆகி வந்திருக்கும். ஏன்னா கேன் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷனில் நம்ம எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்போம். அதை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுடைய கரண்ட் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ், பர்சனல் டீட்டெயில், உங்களுடைய ஃபாதர் நேம், உங்கள் நேம், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து ஸ்டேட்டஸ் ஆஃப் ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட் வந்துட்டு உயிரோடு இருக்காங்களா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க, அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பர்சனல் டீட்டெயிலில் வந்துட்டு உங்களுடைய ஜாதி கேட்டிருக்காங்க, அதையும் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். அப்புறம் உங்களுடைய தொழில், அப்புறம் சீரியல் நம்பர் கேட்டிருக்காங்க, உங்களுடைய கேஸ்ட் எந்த நம்பரில் இருக்குது சென்ட்ரல் லிஸ்ட்டில் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதையும் நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் ஆஃப் மதர் கேட்டிருக்காங்க, அவங்க எவ்வளோட இருக்காங்களா இல்லையானு அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் டிக்ளரேஷன் ஃபார்ம், அதை வந்துட்டு டிக்ளேர் பண்ணி டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அப்லோட் டாக்குமெண்ட் பேஜுக்கு போவோம். அந்த அப்லோட் டாக்குமெண்ட் பேஜில் உங்களுக்கு தேவையான எல்லா சர்டிஃபிகேட்டையும் எடுத்து வச்சுக்கோங்க. அதை நம்ம வரிசைக்காக ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும். டாக்குமெண்ட் செலக்ட் டாக்குமெண்ட்டில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்துட்டு டாக்குமெண்ட் நம்பர் வந்துட்டு சீரியல் நம்பரை செலக்ட் பண்ணணும், ஒன்றுன்னு கொடுத்துக்கோங்க. அப்புறம் ஆட் கொடுத்துட்டு அவங்க சொல்கிற எம்பி 200 KB தான் இருக்கணும். ஃபோட்டோஸ் வந்து 50 KB தான் இருக்கணும், ஜேபக்கில் இருக்கணும். மிச்சம்லாம் எல்லா PDF PNG இருந்தால் பிரச்சனை இல்லை. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ரேஷன் கார்டு அட்ரஸ் ப்ரூஃப், ஏதாவது ரேஷன் கார்டு இல்லை ஓட்டர் ஐடி எதுனாலும் பிரச்சனை இல்லை. அதை டாக்குமெண்ட் நம்பரு டாக்குமெண்ட் டைப்பை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் அதோடய சீரியல் நம்பரை வச்சு தான் டாக்குமெண்ட் நம்பரில் என்ட்ராகி அப்லோட் பண்ணணும்.
மேண்டரின் போட்டிருக்கிற டாக்குமெண்ட்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு அப்லோட் பண்ணி ஆகணும். அப்போ தான் மேக் பேமெண்ட் ஆப்ஷன் வந்து விசிபிள் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோட்டோ, ஃபோட்டோ கண்டிப்பாக 50 KB தான் இருக்கணும். அதுவும் ஜேபக்காக தான் இருக்கணும். அதை நீங்கள் ஃபஸ்ட்டே கம்ப்ரஸ் பண்ணி ஜேபக்காக மாற்றி வச்சுக்கோங்க. மாற்றி வச்சுட்டு டாக்குமெண்ட் நம்பர், டாக்குமெண்ட் டைப்பில் என்ட்ரி கொடுத்துட்டு ஆட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். மேண்ட்ரி இல்லை மிச்சம் இதெல்லாம் ஆப்ஷன்ஸ்லாம் இருந்தாலும் அப்லோட் பண்ணாமல் விட்டுறாதீங்க. அதெல்லாம் அப்லோட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்துட்டு குவாலிஃபைட் ஆகும். அப்புறம் மேக் பேமெண்ட் கொடுத்துருங்க. மேக் பேமெண்ட்டில் கேஷ் ஆர் கார்டுன்னு இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி ரீசார்ஜ் பண்ணியிருந்தீங்கன்னா அது மூலமாக கூட பண்ணிடலாம் வாலெட்டிலேருந்து, இல்லைன்னா த்ரூ கார்டு ஜிபே மூலமாக நீங்கள் பண்ணிக்கிடலாம். கன்ஃபார்ம் பேமெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், நேம், சீரியல் நம்பர் எல்லாமே வந்துடும். அப்புறம் பிரிண்ட் ரிசிப்ட் கொடுங்க. எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க சார்ஜ் மொதல் கொண்டு வந்துடும், பேமெண்ட் மோடு வந்துடும். பிரிண்ட் ரிசிப்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய அக்னாலஜ்மெண்ட், ஒப்புதல் சீட்டு பிரிண்ட் ஆயிரும். ஒன்ஸ் உங்களுக்கு ஒப்புதல் சீட்டு கிரியேட் ஆயிடுச்சுன்னா அதில் உங்களுடைய எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய மையத்தின் அடையாள எண், அப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், எந்த டேட்டு, எல்லா டீட்டெயிலும் இருக்கும். உங்களுடைய ரிசிப்ட் நம்பரும் இருக்கும். இதை நீங்கள் பத்திரமாக வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எங்கேனாலும் போய் செக் பண்ணிக்கலாம் ஸ்டேட்டஸ். இல்லைனா வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இதை யூஸ் பண்ணி பிரிண்ட் அவுட் கூட எடுத்துக்கலாம். ஸோ இதை கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கணும் நீங்கள். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.